வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 2002 இல்லை 2003 நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது டைப்பிங் கற்றுக்கிட்டேன். டைப்பிங் இன்ஸ்டியூட் அந்த மாதிரி போய் கற்றுட்டேன்னா, இல்லை நானே வீட்டில் சிஸ்டத்தில் இந்த டைப்பிங் மாஸ்டர் ப்ரோ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வச்சு தான் கற்றுக்கிட்டேன். இந்த சாஃப்ட்வேர் எப்படி இருக்குது அப்படின்னு என்னுடைய அனுபவத்தை தான் சொல்ல போகிறேன். முழுசாக நான் இதில் மட்டும்தான் கற்றுட்டேன். இப்போ உள்ளே போனோம் அப்படின்னா இதில் வந்து லெசன் லெசனாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு லெசனும் ஒரு ஒரு கீக்கு வந்து யூஸாக இருக்கும். எப்படி அந்த கீயை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ லெசன் 1 வந்து ஹோம் ரோன் போட்டிருக்காங்க. லெசன் 2 பார்த்திங்கன்னா இ அண்ட் ஐ. லெசன் 3 வந்து ஆர்யூ. இப்போ ஏதாவது ஒரு லெசனுக்கு போகிறேன். இந்த இ அண்ட் ஐங்கிற இந்த லெசனுக்கு போகிறேன். முதல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த இடி எங்கே இருக்குது, அதுக்கு எந்த விரலை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நடுவிரலை வச்சு இயும் டியும் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நடுவிரலை வச்சு ஐயும் கேவையும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கா, இப்போ இங்கே வந்து அந்த நம்மளுடைய விரலில் வந்து ஒரு பச்சை கலர் சர்க்கிள் மாதிரி தெரியுதா, வட்டமா. இப்போ நம்ம அங்கே வச்சு இப்போ என்ன சொல்கிறது பாருங்கள், ஸ்பேஸ் டு கண்டினியூ. நான் ஸ்பேஸ் ட்ரை பண்ணுறேன். நவு ட்ரை டைப்பிங் இ. இப்போ இந்த நடுவிரலால் இ டைப் பண்ண சொல்கிறது. கிரேட். இப்போ ஐ. இப்போ அடுத்தது ஸ்பேஸ் டு கண்டினியூ. இப்போ ட்ரில்னு இந்த மாதிரி ஒரு 3-5 நிமிஷத்துக்கு வரும். ஒரு ஒரு கீக்கும் ட்ரில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஇ ஸ்பேஸ் டிஇ ஸ்பேஸ் கேஐ ஸ்பேஸ் கேஐ ஸ்பேஸ் இந்த மாதிரி வரும். இது ஒரு அங்கே பாருங்கள் 5 நிமிஷத்துக்கான ட்ரில். இந்த மாதிரி நீங்கள் லெசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் பேசிக்லேருந்து டைப் பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, இது ஒரு ஒரு லெசனாக ஸ்டார்ட் பண்ணி அப்பப்போ வந்து ரெகுலராக இந்த ட்ரில் எடுத்துகிட்டே இருப்பேன். இதில் இந்த கோர்ஸை தவிர வேறு என்னென்ன இருக்குது, இந்த ரிவ்யூ அப்படிங்கிற செக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு எது கஷ்டமான கீ, எதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுறதில் இல்லை ஞாபகம் வச்சுக்கிறதுல எதை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் டைப்பிங் டெஸ்ட் வரும். இந்த மாதிரி ஒரு 10 டெஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் டியூரேஷன் வச்சுக்கலாம், எவ்வளோ நேரம் அப்படின்னு. ஃப்ரீ அப்படின்னா நீங்களாகவே நிறுத்துற வரைக்கும் அது வந்துட்டு இருக்கும். இப்போ 2 நிமிஷம் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது நம்பரை வச்சு வருது. இது வந்து 10 கீஸ் டெஸ்ட் ஆல் கீஸ்ன்னு இருக்கா. இப்போ வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட்டு. இப்போ இங்கே போய் ஆஸ் இன் மோஸ்ட் கேசஸ் ஆஃப், இப்போ நான் வேணும்னே ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறேன். அப்போ இங்கே பாருங்கள், நான் தப்பாக டைப் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த இடம் வந்து ரெட்டு கலரில் கட் ஆகிடுச்சு. இது இந்த லெட்டர் வந்து நீங்கள் டைப் பண்ண கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு பதிவாயிடும். அதுக்கப்புறம் கேம்ஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கேம்ஸ்லாம். இப்போ பபுள் போனோம் அப்படின்னா எந்த பபுள் வரும், அந்த பபுள் பார்த்தோன்னே நம்ம அந்த லெட்டரை எழுத்தணும். இது எதுவுமே நம்ம கீபோர்டை பார்க்கக்கூடாது. நம்ம இது வந்து ஃபிங்கரிங்கோடைய ப்ராக்டிஸ் தான். இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பீடாக வர ஆரம்பிக்கும். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது இந்த மாதிரி இந்த கிளவுடு மாரி வரும், ட்ரிஸ் மாரி வரும், இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது, நல்லாயிருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போனோம் அப்படின்னா உங்களுடைய ஸ்பீடு எவ்வளவு, அக்யூரேசி எவ்வளவு, இதை மாதிரி வரும். என்னுடைய ஸ்பீடை நான் கடைசியாக சொல்கிறேன். அப்புறம் சேட்டலைட், இது வந்து ஒரு விண்டோஸோடைய இன்டகிரேட்டடான ஃபீச்சர். என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அது விண்டோஸில் இங்கே கீழே அந்த கார்னரில் வந்து வந்துடும். நீங்கள் விண்டோஸில் டைப் பண்ணுறீங்கள அப்போவே வந்து உங்களுடைய டெஸ்ட்டை வந்து அதை எடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் டைப் பண்ணும்போது அதே வந்து டெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணி நீங்கள் எந்த வேர்டு கரெக்டாக டைப் பண்ணுறீங்க, எதுவும் உங்களுடைய ஸ்பீடு அந்த மாதிரி. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வேணுன்னா செட் பண்ணிக்கலாம். இங்கே செட்டிங்ஸில் போனால் சவுண்டு வேணுமா, ஸ்பீடு வந்து டபிள்யூபிஎம். யூஸ்வலாக நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து டபிள்யூபிஎம் தான், வேர்ட்ஸ் பெர் மினிட், எவ்வளோ வார்த்தைகள் ஒரு நிமிஷத்துக்கு அடிக்கிறோம் அப்படின்னு டைப் பண்ணுறோம் அப்படின்னு. அப்புறம் ஸ்க்ரீன் சைஸ் உங்களுக்கு எப்படி வேணும், டிஃபால்ட்டான கீபோர்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இதை வந்து நான் 2002-03 அந்த சமயத்தில் உபயோகப்படுத்தி தான் நான் கற்றுக்கிட்டேன் ஃபுல்லாகவே. என்னுடைய ஸ்பீடு சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஒரு 65-70 ஸ்பீடு. 68 போன மாதம் நான் டெஸ்ட் எடுக்கும்போது, ரெகுலராக மாதம் மாதம் நான் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துப்பேன், நமக்கு மறக்கக்கூடாது இல்லையா. அதனால் இப்போ 68 வந்து ஸ்பீடு வந்தது.
அக்யூரசி ஒரு 97-98% வரும். 100 வார்த்தைகளில் 97-98 வார்த்தை கரெக்டாக அடிப்பேன், ஒரு 3 வார்த்தை பிழை இருக்கும். ஸோ யாருக்காவது டைப்பிங் கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கீங்கன்னா, குறிப்பாக வந்து ஸ்கூல் இல்லைன்னா காலேஜ் படிக்கிற குழந்தைங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீ டைம் நிறையா இருக்கும். நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு 10-20 நிமிஷம் ஒரு 10 ஷார்ட்ஸை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு அந்த ஒரு 10 நிமிஷத்தை வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் போதும். ஏன்னா ஒரு ஒரு ட்ரில் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சின்ன சின்னதாக கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முழுசாக வந்து சுலபமாக கற்றுக்கலாம். சிறு துளி பெருவெள்ளம். இந்த பதிவு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உடம்பு ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.